2023 பிப்ரவரி மாதம் மொத்தம் 20 தமிழ் படங்கள் வெளியானது. இந்த படங்கள் ஹிட் ஆனதா இல்லை ஃப்ளாப் ஆனதா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் பெரிய ஹீரோ படங்கள்னு பார்த்தா தனுஷ் படம் மட்டும்தான். அதில் பிப்ரவரி முதல் வாரம் 3ஆம் தேதி 7 படங்கள் வெளியானது. முதலில் பொம்மை நாயகி படத்தில் யோகி பாபு லீட் ரோல் பண்ணியிருக்காரு. ஷாம் என்பவர் டேரக்ஷன் பண்ணியிருந்தார். டைரக்டர் ப. ரஞ்சித் இந்த படத்தை தயாரித்தார். பொம்மை நாயகி நல்ல விமர்சனம் பெற்றிருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். அடுத்த படம் மைக்கேல் பிரதீப் கிஷான் லீட் ரோல் பண்ணியிருக்கும் இந்த படத்தை ரஞ்சித் ஜெயக்கொடி டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் டேரக்டர் கௌதம் மேனன் விஜய் சேதுபதி ஒரு முக்கியமான ரோல் பண்ணாங்க. பான் இந்திய படமாக வெளியான மைக்கேல் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். அடுத்தது ஆர்ஜே பாலாஜி ஹீரோவாக நடிச்சிருக்கும் ரன் பேபி ரன். ஜியோன் கிருஷ்ணகுமார் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணாங்க. ரன் பேபி ரன் பாக்ஸ் ஆஃபீஸில் சுமாரான வெற்றி. அடுத்தது தி கிரேட் இந்தியன் கிச்சன். ஐஸ்வர்யா ராஜேஷ் லீட் ரோல் பண்ணியிருக்கும் இந்த படம் மலையாளத்தில் வெளியான தி கிரேட் இந்தியன் கிச்சன் படத்தின் ரீமேக். தி கிரேட் இந்தியன் நல்ல விமர்சனம் பெற்றிருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெறல. அடுத்து எஸ் ஏ சந்திரசேகரன் டைரக்ஷன் பண்ணியிருக்கும் நான் கடவுள் இல்லை சமுத்திரக்கனி லீட் ரோல் பண்ணியிருக்கும் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். அடுத்த படம் தலைக்கூத்தல். சமுத்திரக்கனி லீட் ரோல் பண்ணியிருக்கும் இந்த படத்தை ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் டைரக்ஷன் பண்ணியிருக்கும் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். அடுத்து நான் யார் தெரியுமா பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். பிப்ரவரி 2வது வாரம் 10ஆம் தேதி 6 படங்கள் வெளியாகி அதில் முதல் படம் டாடா. கவின் அபர்ணாதாஸ் லீட் ரோல் பண்ணியிருக்கும் டாடா படத்தை கணேஷ் கே பாபு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நல்ல விமர்சனம் பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் டாடா ஹிட். அடுத்தது பாபி சிம்ஹா லீட் ரோல் பண்ணியிருக்கும் வசந்தமுல்லை இந்த படத்தை ரமணன் புருஷோத்தமன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். அடுத்து வெளிவந்த படம் கொடை. இந்த படத்தில் நடிகர் சிங்கமுத்து பையன் கார்த்திக் சிங்கா ஹீரோவாக நடித்தார். கொடை பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். அடுத்து வர்ணாசிரமம் இந்த படத்தில் ஹீரோவாக ராமகிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க. சுகுமார் அழகர்சாமி டைரக்ஷன் பண்ணார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். இந்த படங்களுடன் நிலவேணி கூட்டம் சிறிய பட்ஜெட் படங்களில் வெளியானது. பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். பிப்ரவரி 3வது வாரம் 17ஆம் தேதி 3 படங்கள் வெளியானது. வாத்தி பகாசூரன் 3ஆம் பௌர்ணமி. முதலில் நடிகர் தனுஷ் ஹீரோவாக நடித்த வாத்தி இந்த படத்தை தெலுங்கு டைரக்டர் வெங்கி அட்லூர் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். தனுஷ் ஜோடியாக சம்யுக்தா நடித்தாங்க. வாத்தி நல்ல விமர்சனம் பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் 100 கோடிக்கு மேல் வசூல் செய்து பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட். அடுத்து டாக்டர் செல்வராகவன் ஹீரோவாக நடிச்சிருக்கும் பகாசூரன் இந்த படத்தை மோகன்ஜி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. பகாசூரன் கலவையான விமர்சனம் பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். அடுத்து வெளியான 3ஆம் பௌர்ணமி பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். பிப்ரவரி கடைசி வாரம் 24ஆம் தேதி 4 படங்கள் வெளியானது. குற்றம் புரிந்தால், வெள்ளிமலை, தக்ஸ், சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் ஃபோன் சிம்ரனும். முதலில் சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் ஃபோன் சிம்ரனும். இந்த படத்தில் ஹீரோவாக சிவா நடித்தார். இவருக்கு ஜோடியாக மேகா ஆகாஷ் நடித்தாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். அடுத்து வெளியான குற்றம் புரிந்தால், வெள்ளிமலை இந்த 2 படங்களும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். டான்ஸ் மாஸ்டர் பிருந்தா டேக்ஷனில் தக்ஸ். இந்த படத்தில் பாபி சிம்ஹா ஆர்கே சுரேஷ் முனிஷ்காந்த் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். பிப்ரவரி மாதம் வெளியான திரைப்படங்கள். பெரிய ஹிட் கொடுத்த படம் வாத்தி. இந்த படங்களில் உங்களுக்கு பிடித்த படத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.